அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இனிங்கனா பார்க்க போகிறேன்னா, மின்வாரியத்தில் தேர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் 200,00,000 இளைஞர்கள் வந்து, அதில் ஒரு சில நபர்கள் வந்து ஆர்டிஐ அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த தேர்வு எப்போது நடைபெறும் அதை பற்றி விளக்கம் கேட்டிருந்தாங்க. அதை பார்த்தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின்சார வாரியத்தில் காலி பணியிடங்களுக்காக விண்ணப்பங்கள் வந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்திருந்தன. அப்பொழுது அசஸர், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஏஇ மற்றும் ஃபீல்டு அசிஸ்டன்ட் போன்ற சுமார் 200,00,000 இளைஞர்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பித்திருந்தன. ஆனால் இன்றளவு இந்த தேர்வு வந்து வைக்கவில்லை. அதனால் அவர்கள் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்திருந்தனர். இந்த தேர்வு எப்போது நடைபெறும் அதை பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அவர்கள் வந்து விளக்கம் அளித்துள்ளன. அதுதான் பார்க்க போகிறோம். அதாவது பார்வையில் மூலம் பெறப்பட்ட தங்களது தகவல் அறியும் உரிமை சட்டம் மனுவை ஆய்வு செய்யப்பட்டதில் தங்களுடைய தகவல்களை கேள்வியாக கேட்கப்பட்டுள்ளது. மேலும் தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 கீழ் கேள்வியாக கேட்கப்படும் தகவல்களுக்கு தகவல் வழங்க இயலாது என்ற விவரம் சொல்லியிருக்கிறாங்க. இருப்பினும் வாரியத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களை நேரடி நியமனம் செய்யும் அதிகாரம் தலைமை பொறியாளர் பணியமைப்பு சென்னை, அதாவது வாரியத்திற்கு மட்டுமே தான் இந்த அதிகாரம் உள்ளது. எனவே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில் இவ்வலுவலகத்தில் இல்லை என்று விவரம் தெரிவித்துள்ளன. இதுபோல தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.